श्रीशैले सदया भाद्रम दीपध्यादिगुणान्नवम् यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसद्धादिं रामानुजमुनिं भजे अवगतमतमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निश्चितक्रोधलोपैः परपरमुनिवृद्ध्यैरस्तु मे नित्ययोगः செழுந்திரைப்பாற்கடல் கண்டுயில் மாயன் திருவடிக்கீழ் விந்திருப்பார் நெஞ்சில் மேகுணஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதனி ராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்திரைத்தாடுமிடம் அடியேனக்கிருப்பிடமே ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி ஆழ்வாதிமில் குறவரதாம் வாழி ஏழ்வாருமைய அவர்கள் உழைத்தவைகள்தாம் வாழி செய்யமலை தன்னுடனே சேர்ந்து கற்பார் ராமபிரானையல்லால் மத்துங்கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி உன்னின்னியே நற்பாலையொத்தியில் வாழும் சராசரம் முத்தமம் நற்பாலுக்குய்தனன் நான்முகனார் வெத்த நாட்டுளே தில்லநகர் திருச்சி திறகூடந்தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடமர்ந்தார்ந்த எல்லையில் சீருதயரதம் தன் மகனாயிரோ நினைத்தது முதலா தன்னுலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொத்தவள்வார் கொடியர்கோன் குடை குலசேகரன் சொச்செய்தார் நல்லியலின் தமிழ் மாலபத்தும் வல்லார் நலந்திகள் நாடன நடிக்கு நன்னுவாரே சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பண்ணின பல பல அவதாரங்களிலே மிகவும் உயர்ந்த அவதாரம் பூர்ணாவதாரம் சொல்லக்கூடியது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அதில் ஸ்ரீ ராமாவதாரத்தை அனுபவிச்சுருக்கோம். பாலகாண்டம் முடிஞ்சு அயோத்தியா காண்டம் முடிஞ்சு ஆரண்யா காண்டத்தில் இப்போது முக்கியமான நாட்கள் சுவாமி உடையவருடைய திருநட்சத்திர உற்சவம் நடக்கிறது. இந்த தினம் மூணாவது உற்சவம். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வரலாம் குடிகொண்ட கோயிலே ராமானுஜன் திருவரங்கத்தமரனாருடைய ஸ்ரீ சுக்தி. ராமாயணத்தில் அதீதமாக ஈடுபாடு கொண்டவர் சுவாமி பகவத் ராமானுஜர். பகவத் ராமானுஜர் இல்லைன்னு சம்பிரதாயமே இல்லை. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை வளர்த்து கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். திருவாய்மொழி வேணும், திருமொழி வேணும், திவ்ய பிரபந்தம் வேணும்னு சொன்னால் அவ பண்ணின ஆழ்வார்களை பிரார்த்திக்கணும். உதாரணமாக திருவாய்மொழி வேணும் அப்படின்னா நம்மாழ்வாரை பிரார்த்திக்கணும். நம்மாழ்வார் திருவாய்மொழி பண்ணினார், இயற்றினார். ஆனால் அதை வளர்த்து கொடுத்தவர் சுவாமி பகவத் ராமானுஜர். இன்னதாய் வளர்த்ததாய்னு குறிச்சிட்டார். எப்படி கண்ணன் பெருமானை ஈன்றெடுத்ததாய் தேவகி, வளர்த்ததாய் யசோதை என்று இருந்தாலோ, அது மாதிரி திருவாய்மொழியை பெற்று கொடுத்தது பண்ணினது இயற்றினது சுவாமி நம்மாழ்வார். அதை யார் வளர்த்தான்னு கேட்டால் சுவாமி ராமானுஜர். திருவாய்மொழி சித்திக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், நம்மாழ்வாரை பிரார்த்திக்கணும். நம்மாழ்வாரே எனக்கு இந்த பிரபந்தம் வேணும் திருவாய்மொழி. சாமவேத சாரம், சகஸ்த சாரோ, உபநிட சமாகம், பகவத் விஷயம்னு பேர். திருவாய்மொழியுடைய வியாக்கியானத்துக்கு திருவாய்மொழி வியாக்கியானம் சொல்லுறதில்லை. இதே பெருமாள் திருமொழி வியாக்கியானம், திருமால வியாக்கியானம், பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானம் சொல்லுவது. திருவாய்மொழி வியாக்கியானத்தை திருவாய்மொழி வியாக்கியானம் சொல்லுறதில்லை. அதே பகவத் விஷயம், மற்றதெல்லாம் பகவத் விஷயம் இல்லையா? எல்லாம் பகவத் விஷயம்தான். இருந்தாலும் இதுக்கு பகவத் விஷயம்னே பேர். அவ்வளவு உசந்த பிரபந்தம் திருவாரூர் சொல்லும்போது எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமொழியன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற அப்படின்னு தனியன் சொல்றது. அவன் யாரை பிரார்த்திக்கணும்னு கேட்டால் திருவாரூரில் தரிக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வாரை பிரார்த்திக்கணும். தனியன் அப்படி இல்லை. நீங்கள் என்ன காட்டுறதுன்னு கேட்டால் சுவாமி ராமானுஜரை பிரார்த்திக்கணும். இந்த பெரும் கீர்த்தி ராமானுஜம் முடிக்கணும், எனக்கு திருவாய்மொழி தரிக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், ஆச்சாரிய அனுகிரகம் பண்ணணும், ஆழ்வார் பெண்கார் திருவாய்மொழியை அது நமக்கு சித்திக்கணும்னு சொன்னால் பகவத் ராமானுஜர் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த தனியன் காட்டுறது. அப்பேற்பட்டவருடைய உற்சவமானது நடைபெறுறது. இந்த தினம் மூணாவது உற்சவம். முடிச்சோதியாயின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருவாய்மொழி எல்லா சன்னதிகளையும் நடக்கிறது.
சில சந்தியில் திருவாய்மொழி மட்டும் சேவிக்கிறார், சில சந்தியில் நாலாயிரமும் சேவிக்கிறார். அவள் சன்னதியில் இருக்கக்கூடிய வசதியை பொறுத்து அத்தியாபகாருடைய சமிருத்தியை பொறுத்து பெரிய திருமொழியும் அப்படி தான். பெரிய திருமொழியை சொல்லும்போது எப்படி சொல்லணும், என்ன பிரார்த்திக்கணும்னாட்டா திருமங்கையாழ்வாரை பிரார்த்திக்கணும். 1084 வாழியன் வாழ்த்தலாம், பெரிய பிரபந்தம், விஸ்தார கவின்னு சொல்லுவோம். இவருடைய கம்பீரமான பிரபந்தம் வரணும்னு சொன்னால் திருமங்கையாழ்வாரை பிரார்த்திக்கணும். திருமங்கையாழ்வார் பண்ணினார் பெரிய திரு. சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தில் சாதிக்கும்போது அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல், அறிவு அறிவு வரணும், சூடாக இருக்கணும் ஒருத்தன்னு சொன்னால் பெரிய திருமொழியை சந்தோஷம் திரும்ப சொல்லணும். சரி, பெரிய திருமொழி ஆர்வத்தில் செய்கிறாரோ அவளுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ணா இருக்கும், நல்ல ஞான பூர்த்தியோடு இருப்பார் அப்படிங்கிறதாக ஆழ்வார் அப்படியே அனுபவம் அது நமக்கு வேணும். அப்படி என்ன பண்ணணும்னு கேட்டால் திருமங்கை ஆழ்வாரை பிரார்த்திக்கணும். அதான் வழக்கம் போல தான் பண்ணினார். திருமங்கை ஆழ்வார் அனுகிரகம் இருந்தால் பெரிய திருமொழி வரும், பண்ணினதாக வரும். அப்படி இருக்கணுமே தவிர வாசல் தனியன் அப்படி காட்டுறது. தனியன் என்ன காட்டுறதுன்னாட்டா கலையாமைகள் துவம்சம் கபிம்புலோக திவாகரம் இசகோபி பிரகாசாபிர் ஆவித்யம் நகரம் தவணாம் வாடி பரகாதன் வாடி களிகண்ணி வாடி குறையலூர் வாழ்வேந்தன் வாடியரோமாயூனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் துரியோன் தொடர்மானவே நெஞ்சு கிருளொளி தெய்வம் மடங்கா நெடும் பிறவி நெஞ்சுக்கு நல்லவரம் தவன் அண்ணோன் துறைகள் அஞ்சு கிழக்கியம் மாரணசாரம் பிரசமய பஞ்சுக்கு பரகாலன் மனுவர்களே போறோம் உடல்லவா மேலவர் தினியனை போட்டார். எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்ககடுத்தாண்ட தவராசார் பொங்குகள் மங்கையர்கோன் இந்த மலை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா. யாரை பிரார்த்திக்கிறார்? ராமாண்டிரா பிரார்த்திக்கிறார். ராமாண்டிராத்திரி பெரிய திருமொழி பண்ணினார், அவரவே நல்லா பிரார்த்திக்கிறார். எங்கள் கதியே, உங்கள் கதி யாரு? உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. உங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்ககடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலை ஆயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நமக்கு தரிக்கணும். ராசன் சொல்கிறது பெருசு இல்லை, சொல்கிறதே பெருசு தான். அந்த காலத்தில் சொன்னாலும் மனசில் சித்திக்கணும் தரிக்கணும்னு சொன்னால் யார் அனுகிரகம் தங்கும் மனம் நீ நீங்கிறது யார் இங்கே? ராமானுஜ முனி பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம் இல்லாமல் அதனால தான் உடையவர் உபய விபூதியையும் உடையவர். நித்திய விபூதி என்ன, லீலா விபூதி என்ன, ரெண்டுக்கும் அதிகாரி சுவாமி பகவத் ராமானுஜன் சொல்லி பங்கினி உத்திரத்தன்னைக்கு பெருமாள் அவருக்கு பாஸ் கொடுத்துட்டார். நீ பார்த்து ஆடணும் அனுப்பலாம் செய்வே என்பது சத்தியப்பிரமாணம் ததாஸ்து. அப்படி ஆகட்டும், பெரிய பிராட்டியார் நியமிக்க பெரிய பெரிய பெருமாள் சரின்னு சொல்ல அப்படியே ஆகட்டும்னு சொன்னேன். அத்திரஸ்தே ஸ்ரீரங்கே சுகமாஸ்வார் கத்தியத்திரயத்தில் காட்டுக்கிட்டேன். எப்பேற்பட்டவருடைய வசந்த அதிகாரி சுவாமி உடைய சுவாமின்னு சொன்னால் உடையவர் தான். அவருடைய உற்சவமானது நடைபெறுது. அந்த வைபவத்தில் இந்த ராமாயணத்தினுடைய அனுபவம் பாக்கியம்தான். எஸ்பெஷலி இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ராமானுஜ ராமனுடைய அனுகிரகம் ராமானுஜருடைய அனுகிரகம் அவசியம் போகணுங்கிறத பிரார்த்திச்சு ஆரம்பிக்கும். ஆரண்ய காலத்தில் ரெண்டு சர்க்கம் இன்னைக்கு பிராப்தமாயிருக்கு, 9வது சர்க்கம் 10வது சர்க்கம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகி கேர் முனிசம்மச கவிதா வனச்சாரிணா சின்வன் ராமகதாநாதம் கோணயாதி வராங்கதிம் எப்பிமன் சததம் ராமச்சரிதாமிருதசாகரம் அதப்பிரதஸ்தம் முனிம் வந்தே பிரதாதே சமகல்மஷம் கோஷ்பதி கிருதபாராசிம் மசகி கிருதராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே லீலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகணாசனம் கபீசமக்ஷகந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் பரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உள்ளங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யஸ்டோகவர்ணிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததா கலங்காம் நமாமிதம் ராஞ்சலி ராஞ்சனேய ஆஞ்சனேய மதிபாடலாலனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பஷ்பமாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தனம் வேத வேத்தே பரே பும்சி தாசே தசரதாத்மயே வேத பிராசேத சாந்தாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா
तदुपगतसमादसन्ति योगं समुदरभोपदार्थवाक्यभक्तं रघुवरसरिदं वृणीप्रणीतं दशरथस्तपसं निशामयत्मं श्रीरागमं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं मृगकुलान्वयरत्नदीपम् आजानुवागमरविन्ददलायदाक्षं रामं निशाचलविनाशकरं नमामि वैदेही शैलं शरद्रुमदले कैमे महामण्डवे मध्ये पुष्पगमासने मणिमये वीराजने सुक्षितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिपूर्णं रामं भजे श्यामलम् सीतालक्ष्मणभरतशत्रुघ्नः हनुमत्समेत श्रीगोधर्वरामस्वामिने नमः समस्तोपचारान् समर्पयामि बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमनोगत अजाक्यं वाक्पटुत्वं च हनुमस्मरणात् भवेत् असाध्यः साधकस्वामिन्ने असाध्यद्व किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधकप्रभो अञ्जिले उन्वत्तान् अञ्जिले उन्वैत्तावि अञ्जिले उन्रारार्यर्तागेहि अञ्जिले उन्वत्त अणङ्गै कण्डैलारूरिल् अञ्जिले उन्रै वैत्तान् अवन्नं मैलैत्य कापान् पितामहस्यापि पितामहाय राजेदादेशबलप्रदाय श्रीवाश्यकार उत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ते श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनये नमः श्रीवर्णाचलमहामुनये नमः ஒன்பதாவது சரணம் ஆரண்யகாண்டம். இதே ராமர் பிராட்டியார் லக்ஷ்மண சகிதமாக ஆரண்யத்துக்குள்ள ஆரண்யம்னா காடு காட்டுக்குள்ளே வர ஒவ்வொரு ரிஷியாக சந்திக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட சுபதுக்கங்களை பகிர்ந்துட்டு என்ன செய்ய முடியுமோ அந்த உத்தாசையை பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அறக்கர்கள் எல்லாம் வதம் பண்ணிட்டு அவளுக்கு சௌபாகியத்தை ஏற்படுத்தி கொடுத்து வந்துருக்கார். இப்போது ஒன்பதாவது சரணத்தில் சீதைக்கு பயமாக இருக்குது, சில சந்தேகங்கள் வருது. அவர் பெருமாளை பிரார்த்திக்கிறார். பெருமாளை இளையதாயார் சொல்லி நம்ம காட்டுக்கு வந்தோம். காட்டுக்கு வந்த பர்பஸ்க்கு ஜப தபஸ் பண்ணணும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடாது, சத்திரியனாக இருக்கக்கூடாது, ஒரு தபஸ்விக்கு என்ன உண்டோ அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா தொந்தராக போய் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா, யாராவது ராட்சதா தொந்தரவு பண்ணுறாளா, யாரை வதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு கையில் வெளியில் உங்களுக்கு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டு யாராவது வதம் பண்ணிட்டே ஒன்றுட்டே கேட்கலை. இங்கே நீங்கள் சத்திரியனாக நடந்துக்கிறது நியாயமா பண்ணுறது சரியாக படலை, எனக்கு இன்னும் கவலையாக இருக்குது. வந்த காரியம் தபஸ் பண்ணுறதுக்கும் சாத்விகமாக இருக்கிறதுக்குமே தவிர எவ்வளோதானே யாரையா வரம் பண்ணிட்டு ரிஷிகளை கேட்டுட்டு அவளுக்கு உத்தாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு வரவே கரெக்டாக அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த சர்க்கமானது அமைஞ்சிருக்கு. சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து சீதா பிராட்டியாக சில கேள்விகளை கேட்குறேன். இல்லை முக்கியமான விஷயம் இது, பொதுவான விஷயம், எல்லா ஸ்திரீகளும் எல்லா புருஷாதையும் கேட்குறது தான். இந்த காட்டில் இவர் வந்து ராமபிராணத்தை கேட்குறதாக இந்த சர்க்கமானது அமைஞ்சிருக்கு. முதல்ல ஸ்லோகத்தை வாசிச்சேன், அப்புறம் ஏற்படுறேன். இந்த உபன்யாசத்து ஒரு சிறப்பு விருந்தினர் குமுதவள்ளி தாயார் வந்திருக்கார். இப்போ அத்தியாச்சரியமான பேரே குமுதவள்ளி, கோமலை விருது, இப்படியே அமிர்தவள்ளியார், அப்படி இப்போ எல்லாமே வள்ளிமார்கள். அப்போ கனகவள்ளி தாயார் சேர்த்துட்டு வந்தேன். திருவள்ளூர் பிரார்த்தமாச்சு காசையாட மோடையோடு காதல் செய்ய வீர ராகமன்னு இந்த பெருமாள் திருநாமப்பள்ளியார் மணி ஆண்டுகளும் அதில் ஒரு முகவசங்கள் தான் சந்தோஷம். இந்த மெசேஜுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வாங்கிக்கை இந்த உங்களுக்கு மெசேஜ் வந்ததா வரலையா என்னப்பா நம்பர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். என்னப்பா வந்து நம்பர் வாங்கிக்கோ விட்டுப்புறம் வந்ததே சொன்னேன். எழுதிட்டு தெரிஞ்சவாங்க தெரியறது தெரியாத பாட சொல்லலாம், ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லலாம். திடீர்னு உண்டுங்கிறா திடீர்னு இல்லைங்கிறா பயமாக இருக்குது, நில வேண்டி இருக்குது. அதனால் உங்களுக்கும் ஒன்றும் பாதிப்பு இருக்கக்கூடாது, இங்கே நடத்தவாளுக்கும் ஒன்றும் சமம் இருக்கக்கூடாது. அதனால் திருமணம் நடத்தி கொடுக்கணும், சக்கரவர்த்தி திருமணம் தான் தெம்பை கொடுக்கணும். இல்லாத அச்சுதானந்த கோவிந்த தரணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு பெருமாள் தான் ரட்சகன், காப்பாற்றி கொடுக்கணும். சீதையின் வேண்டுகோள் ஒன்பதாவது சர்க்கம் நவமகா சர்க்கா சீதா தர்ம வேதமும். தர்மத்தை உபதேசிக்கிற மாதிரி பேசுகிறா. கடைசியில் ஏதோ ஒரு அடியேன் அபிப்பிராயத்தை உங்கள்கிட்ட தெரிவித்தேன், கமாண்டிங்காக இருக்கக்கூட சொல்கிறதோ சொல்லிட்டு ஏதோ அடியேன் தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியார் விண்ணப்பம் பண்ணினார் நாமபிரானிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுதீக்ஷுணாபியஜாதம் பரிதிஷ்டிதம் ரகுநந்தனம் ீதமீத்து சுதீட்சிணோபேஜாதம் பிரதிஷ்டிதம் ரகுநந்தனம்
हृदया सिद्धया वाचा बद्धारमिदमब्रवीत् अयं धर्मः सुसूक्ष्मेण विधिना प्राप्यते महान् वृत्तेन तु शक्योऽयं व्यवस्थानिमलद्धिता त्रीण्येव विदनज्ञात्र कामजानि भवन्त्युदा मिथ्यावाक्यं परमहं तस्मात् गुरुधरानुभौ वरदालाभिगमनं विना वैरं च रौद्रता मिथ्यावाक्यं न देवभूतं न भविष्यति राघवान् कुतो विलक्ष्मणं स्त्रीणां प्रेक्षां धर्मनाशनं पवनास्ते मनुष्येन्द्र न चाभूते कदाचन मनस्य वीतता राम न चैतद्विद्यते क्वचित् सदारस्त्वं च नित्यमेव दुःखात्मज धर्मिष्ठनासत्यसन्दश्च विदुर्नेतसक्रः त्वयि सत्यं च धर्मश्च त्वयि सर्वं प्रदीक्षितम् श्लोकमाचि இங்கே இப்பதான் முதல்ல அந்த உபன்யாசம் வரேன் இல்லையா. இந்த உபன்யாசத்துடைய தாத்பரியம் மூல பாராயணம் முக்கியம். சர்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கோம், சர்க்கத்தில் உள்ள ஸ்லோகத்தெல்லாம் முதல்ல வாசிச்சிடணும், அதில் உள்ள விசேஷார்த்தங்களை பகிர்ந்துக்கிறது. இந்த உபன்யாசம் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உபன்யாசம் வந்து பொதுவாக எல்லா கதையும் சொல்லுவார், இதில் லிமிட்டட். இந்த சர்க்கத்தில் என்ன ஒரு சர்க்கமோ ரெண்டு சர்க்கமோ மூணு சர்க்கமோ எதுவும் பிராப்தமாக இருக்கும், அதில் உள்ள ஸ்லோகத்தை சொல்லி அதில் உள்ள விசேஷார்த்தங்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிறதா. மூல பாராயணம் முக்கியம். நம்மளோட ஏற்பாடு இந்த காண்டம் முடிச்சாச்சு, மத காண்டம் முடிஞ்சு அயோத்தியா காண்டம் முடிஞ்சு ஆரண்ய காண்டத்துக்கு வந்துருக்கும். ஒரு விசேஷமான வைபவம் மூல பாராயணம் ரொம்பவே விசேஷம். ஆதிகாவியம் சொல்லுவார், இதுதான் நமக்கு ஆதாரம். என்ன சொல்கிறான்னு சீதை வந்து நாலு விஷயத்தை சொல்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஞாபகப்படுத்துவார். தர்ம காம அர்த்த மோட்சம் நாலு சொல்லுவார்கள். அறம் பொருள் இன்பம் வீடு தமிழில் சொல்லுவார். இது நாளும் மனுஷாவுக்கு ஏற்பட்டது. அதில் அறம் பொருள் இன்பம் தர்ம காம அர்த்தம் அப்படிங்கிறது மூணம் இங்கே உள்ளது. மோட்சங்கிறது நமக்கு அப்பாற்பட்டது. தேக யாத்திரை முடிஞ்ச பிறகு எம்பெருமானாக பார்த்து நமக்கு கிருபை பண்ணி அழிச்சு போகக்கூடியது மோட்சம் நம்ம கையில் இல்லை. இது மூணு செய்யாது தான் மோட்சம் கிடைக்கும். அதில் நாளாக பிரித்து நாலு இந்த மூணு ஒரு கோஷ்டி மோட்சங்கிறது அடுத்த முடியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சது எல்லாரும் உபயோகப்படுறது. இந்த சட்டத்தில் ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார் அன்றால் பல விஷயங்களை சொல்கிறேன். அல்ல தர்மம் அப்படிங்கிறது ராம விக்கிரகவான் தர்மா, தர்மம் அப்படிங்கிறது ஒரு இன்டேஞ்சிபிள் இன்விசிபிள் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லுவார். தர்மத்தை காட்டுனா காட்ட முடியுமா? தர்மம் படம் வரைக்குன்னா ராமன் படம் வந்துடும். ராமன்னா தர்மோ விக்கிரகவான் ராமனா, ராமோ விக்கிரகவான் தர்மதான். தர்மம் படம் வரைகள்னா ராமத்தில் ராம ராகவன் படத்தை வரைஞ்சி இவர் தான் தர்மம், தர்மத்துக்கு சொரூபம் அப்படின்னு சொல்லி படம்பரைகள்லாம் சொல்லுவது தெரியும். ஆக தர்மம் தர்மங்கிறது தர்மத்தை காப்பாற்றுறதுக்காகவே அவதாரம் ராமாவதாரம். எங்கே பார்த்தாலும் தர்மத்தை நேரியாக தர்ம விரோதம் இல்லாமல் நடந்துக்கணும் அப்படி தர்மம். அடுத்தது அர்த்தம். அர்த்தம்னா பொருள், பொருள் ரொம்ப முக்கியம். பொருள் இல்லாதான் மொத்த காரியங்கள் நடக்கும். அருள் இல்லாதது அவ்வளோ தமிழ் பொருள் இல்லாதது இவ்வளோ தமிழ் இல்லைங்கிறாள் இல்லையா. பொருள் இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்கும். அதில் ஐஸ்வர்யங்கிறது வேணும், லட்சுமி கடாட்சம் வேணும், பொருள் வேணும். ஆனால் அது அளவோடு இருக்கும். அதுக்காக தான் சொல்லியிருக்கா பொருள்ங்கிறது எந்த காரியத்தை தான் பொருள் அதில் சந்தேகமே இல்லை. அதனால் பொருள் முக்கியம். அதனால் பொருள் முக்கியம்னு இருக்கார். தர்மமாச்சு அர்த்தமாச்சு. அடுத்தது காமம். காமங்கிறது ஆசை அப்படின்னு இருக்கார். அதை பற்றி தான் சீதா பிராட்டியை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார். காமம் காமம்னா நம்ம ஏதோ தப்பாக அர்த்தம் பண்ணிக்கணும். பெண்கள் வேலை இருக்கிறது தான் காமம், அது மட்டுமே இல்லை. ஆசைன்னு அர்த்தம் பொதுவாக அது பெண்ணாசையாக இருக்கலாம் பொண்ணாசையாக இருக்கலாம். எதில் ஆசை இருந்தாலும் அதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது காமம். அளவோடு இருக்கும். காமங்கிறது அளவோடு இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு மேற்பட்டதுன்னா அது ஆபத்தில் கொண்டு போய் சேமனும் பொருளும் தர்மமும் சீரியனும் காமமும் என்னவே நான்கு என்பவர் எங்கே இருக்குது. நாம நூற்றந்தாதியில் இப்போ ஆறாம் திருவரங்கத்தை வந்து நான் சாதித்த பாசங்கிறது சேம நல்வீடும் பொருளும் தர்மமும் சீரியன காமமும் என்னவே நான்கு என்பவர் நமக்கு வருதா. எத்தனாவது பாசுரம், எத்தனாவது பாசுரம் இது சரிதான் ஞாபகம் வரும், நம்பர் டெங்கு ஞாபகம் தருவார். தினம் ராமகுண்டத்தை சேர்க்கிறார். இவரெல்லாம் சன்னதியில் நெத்தி ஒரு ராமகுண்டத்தை சேர்க்கிறார். தினமே நெத்தி பண்ணி குஷியில் சன்னதியில் ராமகுண்டம் ஒரே நாடுவோம் ரெண்டு பேர் சேர்க்கிறோம். இதில் வந்தேன் அதில் திருவனந்தமாக அழிச்சு சொல்கிறார். நாலு விஷயம் ஆடல்கள் ஆடல்கள் மாற்றி கொடுக்கிறார். சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனும் காமம் என்னவே நான்கு என்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். ஆசை வைக்கணும் எங்கே வைக்கணும்ட்டார், கண்ணன் மேலே ஆசை வைக்கணும் அப்படின்னு எடுத்தார். திருவரங்கத்தை மன்னா ராமானுத்தந்தார்.
ஆசையோ பெரிது கொள்க திருக்குறும் தெரியும் திருக்குறும் அந்த கத்தியும் வளர்ந்து ஆசையோ பெரிது கொள்ள நினைச்சிட்டு அந்த மான் விட மாட்டேன் மேலே சொல்லுங்க ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணாத போலே அப்படின்னு முடிக்கணும் எம்பெருமான் திருவடியில் ஆசை வைக்கணும் ஆசையே ஆசைங்கிறது அளவோடு இருந்தால் நல்லா இருக்கும் அதீதமாக இருந்தால் ஆபத்தில் முடியும் எங்கே மனுஷால் விஷயத்தில் எம்பெருமான் விஷயத்தில் ஆசை வைக்கலாம் அதீதமாக வைக்கலாம் எம்பெருமான் திருவடியில் வைக்கலாம்ங்கிறது சுவாமி திருமங்கையாழ்வாருடைய திருக்குறுந்தாண்ட வைபவம் ஆசையோ பெரிது கொள்க பாட நிறுத்தப்படாது எங்கே புரிஞ்சிக்கணும் அலைகடல் வண்ணாருவாலே ஆசையோ பெரிது கொள்கன்னு உங்கள் அனுபவம் ஆக இந்த ஆசையானது அதிகமாக போச்சுன்னா எங்கே கொண்டு போய் விடணும்னா ஆபத்தில் கொண்டு போய் முடியாது காரியமாகாது இதாக அவங்க எதிர்பார்க்குறோம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உடனே அது அடுத்தபடியாக கோபத்தில் கொண்டு போய் விடணும் கோபம் அதிகமாக போயிடும் கோபம் அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டால் பொய் சொல்ல தோணும் பொய் சொல்ல தோணும்னு தர்ம விரோதமான காரியத்தை செய்யும் இதை அவன்தான் இதை சீதா பிராட்டியார் இந்த இடத்துல விவரமாக சொல்கிறார் இந்த இடத்துல காமத்தை பற்றி விசாரமாக சொல்கிறார் விபருமானே உனக்கு தெரியாததில் நீ தர்மவான் நீ தர்ம தர்மத்துக்கு விரோதமாக நடக்கவே மாட்டேன் உங்கள் பரம்பரையே எப்படி சுவாகவும் சத்பிரபவும் ஆமாவும் சத்துமான ஆரம்பம் அதனால் அதில் சந்தேகமே இல்லை அடுத்தபடியாக காமத்தினுடைய இது பொய் பேசுது ஆசை வேலையிலன்னா முதல் விஷயம் என்ன என்ன நினைக்க தோணும்னு கேட்டால் பொய் பேச தோணும் சமாளிக்கணும் என்ன யாருக்கு யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கேட்டால் தெரியக்கூடாதுன்னு கேட்டாலும் ஏதாவது மாற்றி சொல்லணும் இல்லாத விஷயம் பொய் பேசுகிறார் அதனுடைய ரிசல்ட் வந்து இப்படி வெளிப்படும் பொய் பேச ராமன் பொய்யே பேச மாட்டார் ராமனுக்கு ஒரே வார்த்தை தான் சத்தியமான வார்த்தை தான் சத்தியவான் அப்படின்னு அவருக்கு திருநாமம் இல்லை உங்கள் விஷயத்தில் அதுவும் விடுபடாது அடுத்தபடியாக பிறர் மனை விளைதல் இது காமத்தினுடைய ஒரு இலக்கம் அதில் பொம்மநாடிகள் பேரில் குறிப்பாக மற்றவர்கள் மேலே ஆசைப்படுதல் தப்பு இது ராமன் ராமன் விஷயத்தில் பொருந்தவே பொருந்தாது நிரப்பையப்பட்டவர் இல்லை ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்று எடுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் உங்களுக்கு அந்த விஷயம் பொருந்தாது இதெல்லாம் சில எலிமினேஷன் ப்ராசஸ் அப்படியே ஒரு நாள் கட்டிதட்டிலே வராது இப்போ வந்துட்டு எங்கே ஒருத்தர் முடிக்கிறாங்கட்ட எல்லாத்துக்கும் மேலே சும்மா இருக்கிறவங்க போய் அடிக்கிறது ஒருத்தன் அவனுக்கு ஒருத்தனுக்கும் அவனுக்கும் விரோதமே இல்லை அவமாட்டேங்கிறவங்க வேறு காரியத்தை பார்த்துக்க வேண்டாம் நீ அவனை போய் சீண்டி இங்கே வாழ்ந்து கூட்டி வச்சு அவன் பேரில் ஒரு அஸ்திரத்தை உபயோகப்படுத்துறது பிரயோகப்படுத்தி அவனை கொள்வது இந்த காரியம் மகா பாவம் மூணு விஷயம் சொல்கிறேன் பிறர்மான விளைதல் பொய் பேசுதல் காரியமே இல்லாமல் சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு அவன் பேரில் ஒரு அஸ்திரத்தை உபயோகப்படுத்தி அவனை வதம் பண்ணுது இப்படி மூணு விதமான பாவங்கள் உண்டு இதெல்லாம் காமத்தினுடைய இலக்கணம் காமத்தினுடைய சப் டிவிஷன் எடுக்கிறார் சித்தாபராட்டியா இந்த சத்தத்தில் இதில் இந்த மூணாவது விஷயம் இல்லையா அதாவது ஒருத்தர் ஒரு காரியத்தில் சம்மந்தப்படாமல் விரோதப்படாமல் இருக்கும்போது அவனை கூட்டு வச்சு அடிக்கும் அடிக்கிறது நியாயமா இது இந்த நீ பண்ணுறீர் இது சீதையுடைய சார்ஜ் எகேஸ்ட் ராம் நான் கூப்பிட்றார் நீ மாட்டுக்கு பண்ணினேன் பார்த்தீங்கன்னாக்க யாரை பாரு இவருக்கும் சுபாவுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டோ இவருக்கும் மாரிஜனுக்கு ஏதாவது பிரதம் உண்டோ நாளைக்கு வாளி அடிக்கப்படாது உனக்கும் வாளிக்கு ஏதாவது பிரதம் உண்டோ இது வந்து வாளி அடிக்கிறீர் சுபாவை அடிக்கிறீர் மாரிஜன் அடிக்கிறீர் உங்கள்தான் சொத்து சந்தையா உங்கள்கிட்ட வந்து நான் ஏதாவது சண்டை போடாமா யாருக்கோ எங்கேயோ பண்ணுறாங்கன்னு நீர் உள்ளே கொண்டு அவரை காப்பாற்றுற நீங்கள் மாதிரி அசிரப்பட வச்சு பண்ணி கொண்டுகிட்டே கொண்டு கொண்டுகிட்டே இருக்கிறேன் இது நியாயமா இது வந்து அபராதம் செய்யாதவன் குறிப்பாக பொம்மை விஷயத்தில் யாரும் உங்களுக்கு வராதவனை பார்த்து நீங்கள் அடிக்கிறது எனக்கு என்னவோ மனத்தில் வேதனையை ஏற்படுத்துறது இந்த காரியம் அடிகளுக்கு பிடிக்கவில்லை ஸ்பஷ்டமாக செய்த இந்த சங்கத்தில் சாதிக்கிறார் பொய் பேசுவது மிகப்பெரிய குற்றம் பிறர் மனைவி நாடுகளுக்கு பெரிய குற்றம் ஒருவனிடம் விரோதமே இல்லாத ஒருவனிடம் மிகவும் குரூரமாக நடந்து கொள்ளுதல் பெரிய குற்றம் இதுக்கெல்லாம் மகா பாபங்கள் என்று சொல்லியிருந்தார் ராமரே உங்களுக்கு தெரியாததில்லை உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தினான் பிறர் பிறரை பிறர் பண்ணது பண்ணது உங்களுக்கு பொருந்தாது தர்ம விரோதம் பொருந்தாது அறவழி வழுவாதவர் சத்திய சந்த இப்படிலாம் இருக்கக்கூடிய நீர் இதே மாதிரி இந்த குரூரமான காரியம் என்ன இன்னொருத்தர போய் வதம் பண்ணுறது இல்லையா காரணம் இல்லாமல் திரும்ப அடிக்கிறது அந்த காரியத்தை நீ பண்ணிட்டு வரு இப்போ ஆரண்ய காண்டத்தில் வந்த காரணம் தபஸ் பண்ணுறதுக்காக பாட்டு ராஜேசந்திரன் வேண்டாம்னு சொல்லி அனுப்புறதுக்காக இருந்தால் நீ பண்ணிட்டு இருக்கு இளைய தாயில் கொஞ்சம் என்ன சொல்லி அனுப்பிச்சார் காட்டுக்கு போயில வதம் கொண்டு வரலாம் சொன்னேன் காட்டுக்கு போனாலே தவிர வதம் கொஞ்சம் சொல்லியே கைகை தாயார் எதையா பிரார்த்தித்தார் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடாது காட்டுக்கு போனேன் இங்கே வந்து நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு நான் க்ஷத்ரியன் க்ஷத்ரியன் வந்து நீ மறந்துடணும் நீ க்ஷத்ரியனே இல்லை நீ தபஸ்வி தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சிந்தையுடைய வாரம் மேலே மேலே சாதிக்கிறார் தத்துவ சர்மம் மகாபாவோ சத்யம் கர்த்தம் இதேந்திரியைகி அபவசே இந்திரியத்வம் ச ஜானாமி சுபதர்சனா திருதீயம் இதினம் ரௌத்ரம் பிராப்னேயம் சமகிம்சதம்
निर्वैरं क्रियते मोदाश्च ते समुपस्थितं प्रतिज्ञातस्वभावीरं दण्डकारण्यवासिनां ऋषीणां रक्षणार्थाय पदस्संयति रक्षसां एतन्निमित्तं चवनं दण्डनायिनि विश्रितं प्रतिष्ठस्त्वन्तः प्रात्र त्रुवानन्दसारणः तदस्त्वां प्रतिदं दृष्ट्वा मम चित्तार्गुलं मनः त्वद्भृद्धं चिन्तयन्त्या वै भवेस्तति श्रेयदं मगधे न हि मे रोचते वीरन् कमणं दण्डकान् प्रति कारणं तत्र वक्ष्यामि वदन्त्या श्रूयतां मम तवं हि पादुष्याग्नि राष्ट्रादासगमङ्घटः दृष्ट्वा वनचरान् सर्वाणि कच्चित् कुर्या सर्वव्ययं क्षत्रियाणां च गीतदुर्भाः दासरेद्यञ्जनानि च समीपदनाशिनं तेजो फलमुच्छद्धते वृषं पुरागिल महाभागो तव श्री सत्यवाक्सुजिः कस्मिंश्चित् भवत्पुण्यं वनेरन्तद्विषः तस्यैव तपसो विघ्नं कद्धुमिन्दरसजीपतिः खड्गवाणीरदत्कष्टाश्रमं पडरुभ्रदन्मे तस्मिन् यत्ते पदे निषदः खड्गमा उत्तमः स ज्ञाभिसदा दत्तः पुण्ये सपदि तिष्ठत स तदस्तष्टमुप्राप्य न सदा रक्षतत्परः पणेतं विचरत्येव रक्षसन् प्रत्यमात्मनः यत्र गच्छद्युदाबाधुं मूलानि च बलानि च न विनायादिनं गड्गं न्यासरक्षणतत्परः नित्यं शस्त्रं ब्रवीद्यन्द्रं क्रमेण च तदभूर्णः चमाररोग्भीं स्वां बुद्धिं ध्यात्वा दवति निश्चयं कदमाचरोग्रविद्यः परमेद्रो धर्मगर्चितः तस्य तत्रस्य तन्त्रस्य कामनं नरकं मुनिः श्लोकमाचर् என்ன சொல்றா சீதாப்பிராட்டியார் ராமனுக்கு புரியாதது இல்லை சீதைக்கு புரியாதது இல்லை நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த விஷ்ணாவதாரத்திலையும் பகவத்கீதையில சொல்லும்போது அர்ஜுனனுக்கும் விஷ்ணனுக்கும் நடந்த சம்பாதம் அர்ஜுனனுக்கும் புரியாதது இல்லை விஷ்ணனுக்கும் புரியாது உலகத்தில் எல்லாருக்கும் விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக தான் அது நடந்த சம்பாதம் தான் பகவத்கீதை அர்ஜுனன் சந்தேகம் கேட்கிறார் கிருஷ்ணன் பதில் சொல்றாருங்கிற மாதிரி இங்கே சீத சில சந்தேகங்களை கேட்கிறார் சில விஷயங்களை பிரஸ்தாபிக்கிறார் அதுக்கு ராமன் பதில் சொல்கிறார் இதெல்லாம் ரோகாதீதமாக எல்லாருக்கும் சில விஷயங்களை புரிய வைக்கணும் இருக்கிறார் என்ன சொல்கிறார் சீதை கதையை சொல்கிறாங்க ராமன் நீ வந்து காட்டுக்கு வரும்போது எதுக்காக வில்லையும் அப்படின்னு வந்த காட்டுக்கு வரணும்னா தபஸ் பண்ணணும் மரவுரை கட்டிருக்கிற எல்லாம் பொருந்தாத ஒரு அட்ரஸ் ட்ரெஸ்ஸான கையில் கட்டிருக்கிறது மரவுரி கையில் வில்லும் சண்டை போடுறதுல சண்டை போடுறது க்ஷத்திரியனுடைய கையில் ஒரு வால் வேறு கத்தி வேற இது வேற இதெல்லாம் இருக்கு தபஸ் பண்ணணும் காட்டுக்கு போனால் அங்கே இருக்கும் மறுபடியும் கட்டுறது சரி இல்லை வில்லம்புடுத்து முடிஞ்சே அந்த பொருளுக்காக தலைமையின மாதிரி இருக்கு வில்லம் முடிச்சுருந்தா சும்மா இருக்கக்கூடாது அது ஒரு கதை சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுக்கோ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதை சொல்கிறேன் இந்திரன் வந்தார் தன்னை ஒரு வேடனாக மாற்றினார் எல்லாரையும் இங்கே வந்து இருக்கிற மிருகங்கள் துஷ்ட மிருகங்கள் எல்லாம் பதம் பண்ணினார் ஆச்சு சண்டையெல்லாம் போட்டாச்சு கடைசியில் போர் வீரனாக வந்து வெடனா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்திரலோகம் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ரிஷியத்தை வந்து கையில் இருக்கிற கத்தியை கொடுத்துட்டு போயிட்டார் கையில் இருக்க இந்த வாதை வச்சு ஒன்று பண்ணிக்க இதை சின்ன இல்லாமல் சண்டை போட்டேன் இதை அடுத்த தேவலோகத்துக்கு போவேன்னா இது உங்களுக்கு உபகாரமாக இருக்கட்டும் வச்சுக்கோ யாராவது உங்களை வந்து இடந்தே பண்ணால் தொந்தரவு பண்ணினா இந்த கத்தியை உபயோகப்படுத்தி போகும்னு சொல்லி இந்த வாதை கையில் வாசம் வாசல் வச்சுட்டு போயிட்டார் இவர் ரிஷி பார்த்தார் அந்த வாழை பார்த்துட்டு இருந்தார் வாழை பார்த்துட்டு இருந்தார் இவர் எங்கேயா வெளில போகும்போது அந்த வாழை எடுத்துன்னு போவார் ஏன் காரணம்னா அந்த வாழை வேற யாரும் எடுத்துன்னு போடுவாரோ நம்ம வெளியே போட்டு வருவேன் போட்டு ஒருத்தொழி வாழை யாரும் எடுத்துக்கிட்டார் இந்திரன் கொடுத்த வாழை ஆச்சு கையில் வாழை வச்சு ஆரம்பிச்சார் இந்த வாழைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார் தபஸ் குறைய ஆரம்பிச்சது கவனமெல்லாம் வாழையே இருந்தது ஒரு இடங்களில் பார்க்கும்போது ஏதாவது மிருகங்களை பார்த்தா அந்த வாழை ஒரு அடி அடிக்கிறது வாழை என்ன தான் பண்ணது பார்ப்போமே அடுத்து மிருகங்கள் செஞ்சுப்படும் இதே மாதிரி வாழை வச்சு மரத்தை விட்டுறது இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தார் தொழிலே மாறி வச்சு அவர் பண்ணுறது தபஸ் இது சப்போர்ட் இவருக்கு ஆதாரத்துக்கு துணைக்காக வச்சுட்டு போனான் இந்திரன் அவன் இந்திரன் போகும்போது வந்த காரியாச்சு சுவாமி ஒரு வேட்டையாட வந்தேன் வச்சுக்கிட்டு போனான் அதை பார்த்துக்கோன்னா அவனுக்கு ரட்சகத்துவமாக வச்சுருக்கேன் தவிர அதே பிரதானமாக வச்சுட்டு வாழை கையில் எடுத்தோம்னா அவர் குணமே மாறிடுவோம் சாத்தியோ அவன் வளர்ந்தது எல்லாம் கடைசியில் என்ன ஆச்சு இந்த ரிஷிக்கு பாவம் தான் நிச்சயம் கணக்கில் ஏறிட்டு கடைசியில் நரகம்தான் கிடச்சிது பெண்ண புண்ணியம்லாம் அடி விட்டுருச்சு அப்படின்னு கதையை சொல்லி அது மாதிரி ஆஃபோர்ட் ராமா நீ கையில் வில்லையும் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்க எப்போ பார்த்தாலும் யாரையும் அடிச்சுட்டே இருக்க
தபஸ் பண்ணுறதுக்காக வந்தாச்சுல நீ பண்ணுற மாதிரி தெரியல, நம்ம எல்லாம் முடிச்சுருந்தோம் அயோத்திக்கு போகும்போது சில நம்முடைய தேகராத்திர முடியும் போது கணக்கு பார்க்கும்போது நீ இத்தனை பேரை வடம் பண்ணியிருக்கேன், நான் பாவங்கள் நம்ம சேர்ந்துருக்குன்னு சொல்லப்போகிறா. எனக்கு கவலையாக இருக்குது, நான் தர்மபத்னிங்கிற முறையில் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், ஒரு உபதேசமாக எடுத்துக்க வேண்டாம், என்னுடைய சமர்ப்பணையாக எடுத்து ஒரு அட்வைஸாக ஒரு ஆஸ் எ ஒய்ஃப் என்னால் என்ன சொல்ல முடியுமோன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், உங்களுடைய இந்த வில்லம்புக்கெல்லாம் வேலையை போய் கொடுக்காத அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சு இந்த கதையை விண்ணப்பம் பண்ணுறா. அதுதான் இந்த சர்க்கத்தினுடைய சாராம்சம். இப்போ என்ன சொல்கிறார், வகையே இல்லாமல் மதிமயக்கத்தினால் ஏதாவது ஒரு காரணத்தில் வந்து மூன்றாவது விஷயம் தான் குரூரமாக ஒருத்தன் சமாதானம் ஒன்றுமே இல்லாமல் உங்கள்கிட்ட ரொம்பக்கு வராதமாக ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் பேரில் போய் வெளியே எடுத்து உபயோகப்படுத்துகிறேன், இந்த ரிஷி இந்த வாரம் எடுத்து போய் அடித்த மாதிரி தான் ஆகிற மாதிரி. இதுக்காகவா நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம், வெளியில் நம்ம போய் எதுக்காக உனக்கு கொடுத்துருக்கா, கோதண்டராமன் எதுக்கும் உங்களுக்கு பேர் எதுக்காக கொடுத்துருக்கா, நீ பண்ணுறது கரெக்டா, மனசு எனக்கு வேதனைப்படுறது ரொம்ப கலக்கமாக இருக்குது, என்ன பண்ண போகிறோம், சுற்ற காலம் எப்படி காலத்தில் போகிறோம் சொல்கிறா இல்லையா, அன்றைக்கே சேர்ந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மிச்ச காலம் எப்படி குடும்ப உன்னோட காலத்தில் போகிறேன் சொல்கிறா இல்லையா, நீ புதுசு இல்லை இல்லையா வா சொன்னா தான் நீங்கள் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். இதுமாதிரி யாருக்கு கலக்கமாக இருக்குது, தண்டகாலினியத்தை நோக்கி நம்ம ஏன் வந்தோம், ஏதாவது ஒரு இடத்துல காலம் சேர்த்து காட்டுக்கு வரணும், ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து காலத்தை விட்டு இப்படி திரும்பி போகக்கூடாதா, இல்லை இங்கே எங்கே நம்ம பிரயாணம் பண்ணிட்டே போகலாம் சொன்னாலும் சக்தி காட்டுக்கு போகலான்னு சொன்னேன், ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது ராஜ்யத்தில் பங்கு பேசக்கூடாது, பரத நாட்டு ஆளுக்கு நீ காட்டுக்கு போ, இந்த மாதிரி ஒரு தடவை போ, ஒரு விஷயம் ஆசிரியத்துக்கு போ, அவனுக்கு யாராவது விரோதி இருக்காளா விரோதி இருக்காளான்னு கேளு, அவள் அட்ரஸ் வாங்கிக்கோ, அவள் போய் அவன் இருக்கிற இடத்துல தேடி போய் அடி அப்படியா சொன்னான். இதெல்லாம் நீ பயமாக பண்ணுற, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். கடைசியில் என்ன மிதப்படுது, பாவம் தான் மிஞ்சம், யாருக்கா இருக்க வேண்டாமா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது யாரை கண்டாலும் உடனே பான பிரயோகம் பண்ணுறேன், யாரை பார்த்தாலும் உடனே டக்குறதுக்கு பானம் இருக்கிறது, நெருப்பிலே நெருப்பு இருக்குது திஷ்டாந்தம் கூட, நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிற விறகு சத்திரியர் கையில் இருக்கிற வில்லம் ரெண்டும் ஒன்று தான், யாரை பார்த்தாலும் கூட பக்கத்தில் நெருப்பு இருந்தால் பக்கத்தில் நெருப்பு பக்கத்தில் கட்டையை இருந்தால் கொஞ்சம் எழுத்து எது எரிச்சு விடுவோம், அது விடுமா, நெருப்பு இருக்குது பக்கத்தில் விறகு இருக்குன்னா அது மாதிரிலாம் கேள்வி அம்பு இருக்குன்னா அது என்ன சும்மா வச்சுட்டே இருக்கமே உபயோகப்படுத்துமே படுத்துற மாதிரி யாருக்காது. அப்போ ஒரு தபஸ்வி இருந்தார், செத்திருந்தவராக இருந்தார், நிறையா தபஸ் பண்ணினார். இந்த கதையை சொல்லி போர் வீரனை போர் வாழ் ஏந்தி முனிவர் ஆசிரமத்துக்கு வந்து இந்த இந்த வாழை கொடுத்துட்டு போயிட்டான், இவரால் சும்மா வச்சுட்டு முடியல, தொண்டி படப்படுறது ஒரு இடங்களுக்கு தான் எடுத்துகிட்டு போனேன், இந்தமாதிரி அவரை உபயோகப்படுத்துறதுனால என்ன ஆகிடுது, தவத்தில் ஊக்கம் இழந்து வாழை காப்பாத்திரில் போய் ஆயுத சேர்க்கையாக ஆயுதத்தை சேர்க்க ஆரம்பித்தார், கடைசியில் முனிவர் நரகத்தை அடைந்தார் அப்படின்னு இந்த 22வது ஸ்லோகத்தை சொல்கிறார். ஏவமேதற்புராவிருத்னம் சத்ரசம்யோக்யதேவத்யேது சத்ரசம்யோக்யஉச்யதே ஸ்நேஹகாஷ்சாச்சலுதுமானஸ்ச சாமயேத்வாம்நதசிக்ஷயே ந கதஞ்சலசாகாவ்யா கிரீதத்வானுஷாத்வயா புத்திர்வைரம் விநாகந்தும் ராட்சசாந்தண்டகாமிதான் அபராதம் விநாகந்தும் லோகாண்டீரணகாமயே க்ஷத்ரியாணாம் த்வீராணாம் வனேஷு நிததாத்மனாம் தனுஷாந்தாயமேதாவதே ஆத்மனாமபிரக்ஷணம் க்வச தசஸ்த்ரம் க்வச வச்சனம் க்வச சாத்தம் தபத்யத்வரஹ வித்யாவிதமாத்வீனே ஏஷ வோத்வஸ்து உத்யதாம் தத்யே பருஷா புத்யர்ஜாயதே சஸ்ரவேதன். க்ஷயாஜுபவேத்ரீதிம் ஸ்வஸ்வப்யபுபயன்மமா இதி ரம்யம் பரித்யஜ்ய அவேஷ்டம் நிரதோ முனிஹி தர்மாத்மஹா ப்ரபவேத தர்மாத்மப்ரபதே சுகம் தர்மேணலபதே சர்வம் தர்மசாலமிதம் ஜகத். ஆத்மானம் நியமயஸ்தஷ்டஹ கத்தயித்வா ப்ரயந்தனஹா ப்ராப்யதே நிகுணேர்தர்மோ நுகல்பதேசுகம் நித்யம் சுச்சிமதிகி சௌமிய சர்வம் தவோபனே சர்வம் கீவிதிதம் துக்மியம் த்ரைலோக்யமபிதத்வதஹ ஸ்ரீசாதாததே துர்தம் மே தர்மம் ச பக்தும் தவ கத்மதஹ விஜாத்யயா புத்தயாது சகாசுனே ஜேத்ரசோ தப்ரகுமா சிரேணினே ஸ்ரீசாலபதே ததத்ராதும் மே தர்மம் ச பக்தும் தவ கத்ஸ்மத்தஹ விச்சாரியுத்தயாதுமுகேணேச்சேத்தமாசிரேணேஷேஸ்ரீமாயணேவாமீகியாரண்யகாண்டே நவமஸ்ஸர்கா 33 ஸ்லோகம் முடிஞ்சது.
सर्गम अध्याचार मानस विषय शस्त्रमें अस्त्रमना पोवा अस्त्र अस्त्र मंदिर चलिए उपयोगपड़े अस्त्र बिल्ल बिल्ल वे उपयोगपड़ा ना टीवी सीरियल पात्र रामायण महाभारत मंदिर उपयोगपुर अगर अस्त्र उदारण ब्रह्मास्त्र ब्रह्मास्त्र नारायण अस्त्र नारायण ब्रह्मास्त्र ब्रह्म प्राप्ति अग्नेस्त्र अग्ने प्राप्ति गरुडास्त्र गरुड़ प्रार्थि नागास्त्र नागराज प्रार्थि अब नागास्त्र पाप मरी गुड़ा अब अरुड मंदिर प्रयोग अस्त्र शस्त्र आपोसिट मंदिरमे कौकी लौकी सैकल चेन सोडा बाटिल मंदिर अक्षर पता सोडा बंदा सैकल चेन सुतना शस्त्र कत् उपयोगपड़ा कत् कुत्ना संडे को शस्त्र सत्य कत् वा कटा इंद्र अच्छा सस्त्र अदारी कई कई माम इन मंदिर चलिए अटिक्रिया मंदिर अटिक्रिया शस्त्र अस्त्र शस्त्र चलिए पात्र इधर अब सीता प्राटिया आयुधते तन पैतृपाई तवे नम्बर पाक तोड़ा कटे वेमें सर कुछ सूमा परीक्ष पड़ी पाँच कुछ ऋषि स्वामीत ऋषि दवस पड़ा वीडा पड़े अभी कटे पकड़े सांबार मारे तपसा वीणा पे याद सर मेसेज ना पड़ी उठा सौख्यम
தர்மம் உண்டுதான் மோட்சத்தை கொண்டுவே கொடுக்கும். இதெல்லாம் சரியா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா மோட்சம் தனியா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். மூணு படி இருக்கா அதுதான் கையை பிடிச்சு அம்மானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் பேர் அவன் வந்து கையை பிடிச்சு உங்களை அடிச்சு போய் ஸ்ரீவைகுண்டத்தில் உட்கார வச்சிருவான் அப்படிங்கிறது சீதையுடைய ஒரு தாற்பயம். தர்மமே உயிராக கொண்டிருக்கிறது. ஞானிகள்லாம் அப்படின்னா இருந்தார் உடனே உடலை பாட்டினா தர்மானுஷ்டானம் பண்ணுகிறார்கள், புண்ணியம் செய்கிறார்கள், அறநெறியை கடைபிடிக்க வேண்டும், இதுதான் பண்ணணுங்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டார். கடைசியில சீதா பிராட்டியரே கடைசியில் என்ன ராமருடைய சுபாவம் என்ன பேச விட்டுரு, குறுக்கை யாருக்கையும் பேசவே மாட்டார், பேசி பெரிய வசந்த ஆரம்பிச்சா நம்ம உடனே குறுக்க குறுக்க பாயிரும் இல்லையா, என்ன பேச முடியும் முடிச்சுட்டியா இப்போ அப்படின்னு பேசாப்பில் ரெண்டு வாரம் சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்போ சொல்கிற சீல பெண்களுக்குள்ள இயல்பான சஞ்சலத்தினால் என்ன சொல்லுற சஞ்சலம், குடும்பத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு முதல் பாதிப்பு சீதைக்கு தானே அதான் சொல்கிறார். குடும்பத்தில் இயல்பான சஞ்சலத்தினால் நான் இவ்வாறு கூறினேன், தங்களுக்கு தர்மத்தை போதிப்பதற்கு தகுதி உள்ளவர் யார் அப்படின்னு தம்பியோட கூட வந்திருக்கு அவர்கிட்ட விரிவான ஆலோசனை பண்ணுங்கோ, நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்கோ, தம்பியிட்ட பேசுங்கோ, நீங்களே டக்குன்னு ஒரு ப்ரீ கன்சியூம் நோஷன் பசங்க நீ யார் சொல்கிறதுன்னு நம்ம ஒரு தப்பாக ஒரு முடிவு எடுத்துருவோம், ரெண்டு பேரும் பேசுங்கோ பக்கத்தில் நின்றுறா தம்பிகிட்ட பேசுங்கோ, எது சரிப்படுறதோ அதை செய்வோ அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார் சீதை. இதோட சர்க்கமான முடியும். அடுத்தது பத்தாவது சர்க்கம், தசம சர்க்கா ரக்ஷோத சமத்தானம், முனிவர்களை காப்பாற்றுவது என் கடமை. ராமன் தீர்க்கமாக பதில் சொல்கிறார் இந்த சர்க்கத்தில். சீதா பிராட்டியாரே நீ மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருந்துட்டு அதிகமாக நின்னா சொன்னேன், நீ சொன்ன விஷயங்கள் அவ்வளவு உண்மை தான். நீ வந்து ஸ்திரீகளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பயம் உனக்கு, நம்ம பர்த்தாக்கிறா ஆபத்து வந்தா நமக்கு தானே ஆபத்து அப்படிங்கிறதுனாலேயும் நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப சந்தேகமே இல்லை, மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்படியே நீங்கள் வந்திருக்கிறது தர்ம பரிபாலனம் அப்படிங்கிறது மூணு விஷயம். பகவான் கண்ணன் வந்து சர்ம ஸ்லோகம் சொன்ன சொல்லியிருக்கார், பகவத்கீதையில் சொல்லியிருக்கார், தெரிஞ்ச ஸ்லோகம் பரித்ராணாய சாதுனா வினாசாயம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி ஒவ்வொன்றோரும் மாறி மாறி மூணு விஷயம். ஒன்று தர்ம பரிபாலனம் ரொம்ப முக்கியம், அது அதுக்கேன துஷ்ட நிகிரகம் வேணும், துஷ்ட நிகிரகம் இருந்தால் தான் தர்ம பரிபாலனம் சாது சம்பரட்சணம் வேணும். உன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது எனக்கு என்னன்னு இருக்க முடியாது, செடி நல்லா வளரணும்னா பக்கத்தில் இருக்கிற கலைகளெல்லாம் புடுங்கி போட்டாலும் அந்த செடியாவது நல்லா வளரும், எனக்கு செடி தானே வளர்க்கணும், பக்கத்தில் தலைகளை புழுங்கக்கூடாது சொல்லுங்க, ஏன்னா இதுக்கு விடக்கூடிய போடக்கூடிய யூரியாவும் ஜலமும் பக்கத்தில் இருக்கிறது, இதை விட நல்லா வளருது, இதை இதை அமைக்க விடுறது. துஷ்ட நிகிரகம் வேணும், தர்ம பரிபாலனம் வேணும், சிஷ்டாச்சாரம் மூணு விஷயம் சொல்கிறாங்க. பரித்ராணாய சாதுனா சாது சாது பரித்ராவும் முக்கியம், அதுக்கு என்ன பண்ணணும், இந்த தர்மபுரி பார்த்ததுக்கு துஷ்டன் உணவுறவனும் எல்லாம் இந்த அளவுக்கு கிடையாது தனியாக பண்ண முடியாதுங்கிறார். அதனால் இங்கே எனக்கு முனிவர்களை காப்பாற்றணும், முனிவர்கள் தான் சாதுக்கள், நிறைய தர்மக்காரிகள் தர்ம பரிபாலனம் பண்ணுறாள், அவளுக்கு தேகத்தில் பலம் இல்லை பலவீனமாக இருக்கா, ஆத்ம பலம் இருக்குது சரீர பலம் இல்லை, இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் சரீர பலம் இருக்குது ஆத்ம பலம் இல்லை, அவள் பிடிச்சி தளறான் அடிக்கிறான் மாயையாக வர உள்ள வந்து அடங்க பண்ணான், இவாளெல்லாம் என்ன சரணாகதி பண்ணுறா, பெருமாளே நீ தான் காப்பாற்றணும், எனக்கு சரணாகத வஸ்தலன் எம்பெருமானுக்கு திருநாமம் காப்பாற்றியே தீருவேன், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பத்துடைய எளியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தவன் காப்பாற்றியே தீருவேன் சங்கல்பம் இருக்கேன். உச்சக்கட்டமாக ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னுடைய சோகத்தவர் இவர் என்ன சொல்றாங்கட்ட, வாக்கியமே தத்து வைதேக்கியா ஜாகிருதம் பத்ரபக்தயா சித்வா தர்மே சிதோ ராமஹா பிரத்யவாச மைதிலீம், வாக்கியமே தத்து வைதேக்கியா ஜாகிருதம் பத்ரபக்தயா சித்வா தர்மே சிதோ ராமஹா பிரத்யவாச மைதிலீம், கிமுத்வம் துயா தேவி சித்தயா சதிருசம் வசஹா குலம் வியாதிதா சந்தியாச தர்மஜ்ஞோ ஜனகாத்மஜே கிந்து வக்ஷயாம்யாஹம் தேவி துவயோக்திதம் வஜஹான் க்ஷத்ரியே சாபோதர் நாத்தசப்தோபவேதி மாம் சீதே ஸ்வயாகாகம்ய சரண்யாசரணங்கதாஹ தே சார்த்தா தண்டகாரண்யே முனயா சந்தி தத்தினஹ வசந்தோ தர்ம நிரதா மணே மூலபதாசனஹ ந லப்தே சுகம் பீத ராத்திரதைஹி க்ரூர கர்மபிஹி காலே காலே ச நிரதா நியமவிவிதைர்மணைஹி பக்ஷயந்தே ராட்சசைபிஹி மிருத்தா சோகஜீவிதிஹி தே ரக்ஷ்யாமணா முனயோ தண்டகாரண்யவாசினஹ அஸ்மானப்யவவேத்யேதி மாபுதுர்பிஷ சத்தமாஹ
मया तु वचनं श्रुत्वा देशमेवं गत्यनं कृत्वा चरणयुश्चुद्धं वाक्यमेतस्तु सुकृतं प्रसीदन्तु भवन्तो मे कृषिकारिकी मम अतुला यदि नृत्यतं विप्रैः तेजैरुपसिष्ठितः किं करोमीति च मया व्याकृतं त्वयि सन्धितौ सर्वैरेतैः समागम्य वाग्यज्ञं समुदाकृतं राक्षसैर्दण्डकारण्ये बहुभिः कामरूपिभिः अर्थिता स्म स प्रस्थं राम भवन्तस्तद्दुतमर्हति होमकालेषु सम्प्राप्त पर्वकालेषु जानकान् दर्शयन्ति सुदर्दर्श राक्षसाः विदितारणाः राक्षसैर्दर्जिनं च पापसानां तपस्विनां कदिमृगयमानादं भवन्तः परमागतिः கணமிருகம் எல்லை இல்லாத அன்பு கொண்ட வேதையை தேவனி பிரார்த்தித்தார். அதுக்கு ராமர் பதில் சொல்றார். ராமர் சத்தியசந்தர் எம்பெருமானுடைய திருவோதா அவர் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு வருமான் பாக்கியம் நிற்போம் நம்ம அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறது. ராமர் மைதிலிக்கு பதில் சொன்னார், என்னிடம் பேரன்பு கொண்ட காரணமாக நீ இவ்வளவு வார்த்தை சொன்னேன், நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு மக்களிடமிருந்து துன்பக் குரல் எழக்கூடாது. ராஜா யாராவது ஒருத்தர் எங்கேயா கஷ்டப்படுறீங்கன்னா யார் பாதிப்பு யார் பொறுப்புன்னுட்டா ராஜா தான் பொறுப்பு. இது நல்ல மெசேஜ் எல்லாருக்கும் பொருந்தது. மேலே உள்ளவன் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கஜானா ஃபுல்லாக அதை மட்டும் கவலை இருப்பாருங்கிற கூட இத்தவாளுக்கு என்ன தொந்தரவு வர்றதுன்னு இதை பார்த்து அதை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய துன்பப்பொருள் இடக்கூடாது என்பதற்காகவே க்ஷத்திரியர்களால் வில் தரிக்கப்பட்டது. நீங்களும் நினைக்கிற மாதிரி அவன் புறவரவால் அடிக்கிறதுக்காக இருக்கு, நானும் புறவரவால் அடிச்சுக்கேன். அதனால் பில் எடுத்து வச்சுருக்கேன்ட்டு யாருக்காக ஏதாவது சந்தர்ப்பம் அசௌகரியம் ஏற்படுத்துதுன்னா அவள் சார்பு அவள் என்னை பிரார்த்திச்சுனானா நான் அவனை பண்ணியே தருவேன், அவளை காப்பாற்றியே தருவேன். கண்களில் படுகொலைகள்லாம் மானம் பெற்று அழிப்பதற்காக அல்ல. இது கையில் வில்லு வச்சுருக்கேன் கஷ்டப்படுத்தே செய்து சொன்னதுக்கு பதில் அப்படிலாம் இருக்கமா நீ நினைக்கிறமா. யாரை அவள் யாரையாவது ஹிம்சித்தா நான் ஊக்குவிக்க மாட்டேன். அவளால் யார் துன்பம் செய்கிறாரோ அவரோட இனங்கள் அடக்குவதற்காக வில்லு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே குஷ்டம் பேப்பு இதில் மிருகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்தால் அதை அடிக்க வேண்டியிருக்கு. அதனால வெளியில் போச்சு நிற்கிறேன். தவிர மற்றவாளை சாதிகளை ஹிம்சிப்பதற்காகவோ அது மற்றவாளை ஹிம்சிப்பதற்காகவோ பல பல கட்டுப்பாடுகள் இருக்குது. உறுதியாக இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் இருக்கா, கட்டுப்பாடுகள் இருக்கா, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படும் போது நான் அவளை காப்பாற்றியது. தஞ்சமடைந்தார்கள் முக்கியமானவர், அவள் வந்து என்ன தஞ்சமடைந்தார், ஆனால் சரணாகதி பண்ணிட்டாள். சரணாகதி பண்ணியவனா கைவிடப்படாது, காப்பாற்றியிருக்கிறது. காட்டில் பழங்கள் கிழங்குகளை சாப்பிட்டு தர்மத்திலேயே ஈடுபட்டிருக்கார். முனிவர்களின் டெஃபினேஷன், முனிவர்கள்னா யாருன்னு கேட்டால் அவள் கிடைச்சதை சாப்பிடணும், அடுத்த வேலைக்குன்னு சேர்த்து வச்சுக்க கூடாது. இதுதான் வேணும் அதுதான் வேணும் இப்போ வேணும் குளிக்கணும் காரணம் வேணும் போடாது. என்ன கிடைக்கிறதோ பழங்கள் கிடைக்கிறது, இலைகள் கிடைக்கிறது, சில இலைகள் சாப்பிடக்கூடிய கிழங்குகள் கிடைக்கிறது தான் காட்டிலே ஆகாரம் வரும் சாப்பிட்றாங்க. தர்மத்திலேயே தர்ம சிந்தனையாக இருக்கார் அப்படிங்கிறதாக இருக்கும். அவாண்டவே கொடூரமான காரியங்களை செய்கிறா, சில பேர் பயமில்லாமல் தபஸ் பண்ண முடியல. அதனால் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப வைதிக கர்மாக்களை நெறிப்பிழையாது பிறழாது செய்து வரும் அவர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், காலத்திற்கு ஏற்ப அந்தந்த காலத்திற்கு ஏற்பனா காலங்கிறது இங்கே மூணு காலம் சொல்வார். திரிகால சந்தியாக வந்து நம்பார், காலம்பரை வேலை என்ன பண்ணணும், மத்தியானம் என்ன பண்ணணும், சாயங்காலம் அக்னி சந்தானம் எப்போ பண்ணணும், சதசந்தானம் எப்போ சொல்லணும், அக்னிகோத்திரம் எப்போ பண்ணணும், அந்தந்த வேலையில் நெறிப்பிடராது உண்மையும் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் பாக்கி இல்லாமல் கரெக்டாக சொன்னபடி செஞ்சுட்டு இருக்காள். அவ்வாறு போய் செய்ய விடாமல் நீங்கள் இடைஞ்சு பண்ணுன்னா செய்ய அவர்கள் காட்டில் மனிதர்களை கொண்டு தின்னும் மரக்கர்களால் புசிக்கப்படுகிறார்கள். அவளை பிடிச்சி சாப்பிடுவாள், கொஞ்சம் கையால் முடிச்சு கொண்டு சாப்பிட்றது அவளுக்கு ஆகார். இவளுக்கு எப்படி கிடங்கு பணபுஷம் கிடைக்கிறதோ அந்த ராட்சசாலைக்கு இந்த ரிஷிகள் தான் ஆகாருங்க. இன்றைக்கி இவ்வளோ பேர் ரிஷிகள் போனால் இன்றைக்கி வந்து பாரு எவ்வளோ எலும்பு கூட கிடக்கு, எவ்வளோ ரிஷிகளை அடித்து பிடிச்சி முடிச்சு போட்டுருக்காங்க. ரொம்ப சகிக்கலப்பா, நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம், இன்றைக்கி எத்தனை பேர் தான் இருக்கோம், இவ்வளோ பேர் அத்தூடியம் தாங்க முடியல அப்படின்னு எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு வாங்க பார்த்து அப்பாடி அவங்கள வந்துட்டியா, நீ தான் தான் எனக்கு தலைவன், இங்கேயே இரு, எங்களை தான் ரட்சிக்கணும், நான் நிம்மதியாக தபஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்கல, நான் மாட்டு தபஸ் பண்ணேன். நீங்கள் பார்த்துக்க எனக்கு விஸ்வாம் தலை காப்பாற்றி கொடுத்தியாமே, தபஸ் பண்ணாராமே, சங்கடம் இல்லாமல் இடைஞ்செல்லாம் பண்ணார் இல்லையா, நீ மாட்டி இங்கே இருந்துவோ, நீ உங்கள் காரியத்தை பார்த்து என் காரியத்தை போகிற, எனக்கு நீ காவல், எனக்கு நீ தான் தஞ்சம் இல்லை வாழ்ந்த காப்பாற்றுங்கோல் தெரிவித்து கொண்டாடு. அப்படி இருக்கும்போது நான் அவளை விட்டுவிட முடியுமா, மன முன்வந்து சேவை செய்வதுதான் முறை. அப்போது நாம சொல்கிறார் முக்கியமான வார்த்தை, இந்த பாரவை அப்படியே படிச்சுடுறேன் கேளுங்க, இப்படி சொல்கிறார் பாருங்கள். அவள் ஒன்று அந்த வர ரிஷிகள்லாம் போய் பிரார்த்திக்கிறாள்,
ரொம்ப சந்தோஷம் நீ காட்சி வந்ததை பற்றி ராஜ்யம் போச்சு வர வரம் வாங்கினே போனது அதெல்லாம் அவர் பக்கம் இருக்கட்டேன் அந்த பக்கம் அவருக்கு குடும்ப சண்டை குடும்பத்துக்குள்ள வந்தது காட்டுக்கு வந்ததை பற்றி இவங்க சந்தோஷம் குறிப்பாக எங்கள் இடத்துக்கு வந்திருக்கேன் நீ என் தலைவராக இருந்து இதெல்லாம் காப்பாற்றணும் உங்களுக்கு சேர்க்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிட்டு போனாங்க தபஸ் எதுக்காக பண்ணுறோம் பெருமாள் பெருமாளும் வந்திருக்கார் அவர் தான் எங்களுக்கு காரிய சித்தி ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கார் ராமர் பேர் சொல்கிறார் இது முறையே இல்லை நீங்கள் வந்து என்னை சேவித்து தஞ்சமடைந்து என்னை காப்பாற்றி சொல்கிற முறையே இல்லை நீங்கள் எனக்கு நியமிக்கணும் ஆர்டர் போடணும் நான் உங்களுடைய தொண்டன் நான் அடிமை செய்கிறதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் வந்து என்னை பிரார்த்திக்கக்கூடாது கைகோப்பக்கூடாது சேவிக்கக்கூடாது காப்பாற்றக்கணும் நான் சத்திரியன் நான் தான் உங்களை காப்பாற்றணும் நானாக வந்து உங்களுக்கு ஏதாவது குறையிருக்கான்னு கேட்டு நான் வந்து உங்களை காப்பாற்றணும் நான் என்னுடைய இதிலேருந்து டியூட்டியில் தவறி விட்டேன் என்னை மன்னித்தருள வேணும்னு ராமன் மன்னிப்பு கேட்கிறார் எப்பேற்பட்ட ஒரு வசந்த மனம் பார்ப்போம் எந்த மாதிரி ஒரு கட்டம் இவா இவாருடைய குறைகளை சொல்கிறார் ராமர் வந்து ஐயோ உங்களை குறைய சொல்கிற அளவுக்கு நான் வச்சுட்டேனே நானாக முன்னாடி வந்து சொர்க்கியமாக இருக்கா உங்களுக்கு எதாவது குறையா இருக்கா தபஸ் நிறையா பண்ண முடியல என்ன இடைஞ்சல் இருக்குது உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு அசௌகியம் இருக்கா இல்லை பண்ணித்தர வேண்டாமாண்ணா உங்களை வந்து இப்படி கேட்டு பிரார்த்திச்சுட்டு செய்கிற அளவுக்கு நான் இறங்கியிருக்கேனே நீங்கள் பிரார்த்திக்கவே கூடாது நீங்கள் எனக்கு ஆர்டர் போடணும் வேற அப்படியே படிக்கிறேன் அத்தியாச்சரியமான ஸ்லோகம் என்ன மாதிரி மெசேஜ் பாருங்கள் தங்களை போன்ற ஏன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு தான் ஏதோ கதை சொன்னால் இருக்கக்கூடாது நேரம் ஆதிகாப்பியம் தந்த சத்தங்களை தந்த முன்னாடியே வாழ்மைக்கு பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அத்தியாச்சரியமான அதுதான் மூலபாராயணத்துக்குள்ள அப்படி ஏற்றம் தங்களை போன்ற அந்தமூத்துமர்களுக்கு நானே முன் வந்து சேவை செய்வது தான் முறை ஆனால் இப்போது தாங்களாகவே என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறீர்கள் என்பது எனக்கு அளவில்லாத வெட்கத்தை தருகிறது தருகிறது தாங்கள் என்னிடம் தயை காட்ட வேண்டும் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் நீ சொல்லும்போது எனக்கு உத்தரவு கட்டளை இடுங்கள் என்று நான் கூறினேன் இதை கேட்டவுடன் அங்கே வந்த முனிவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி பின்வருமாறு பேசினார்கள் அப்படின்னு சொல்லி சீதையிட்ட ராமன் சொல்கிற நீ சொல்றதுனா சரியில்லைம்மா நம்மளால என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டு அவளை போய் சேவிச்சு நீங்கள் வாங்க ராமச்சந்திரா நினைத்த உருவம் எடுக்க உள்ள அநேக அரக்கர்கள் இங்கே உள்ளே பூண்டுகிறார் நினைச்ச மாதிரி உருவத்தை எடுத்துக்கிறார் ஆள் என்ன தெரியல இது சமிதா இது மைக்கா இது மானா உண்மையாகவே மான் தானா அது நம்பவே முடியலப்பா திடீர்னு வந்து எங்களை வந்து துன்பப்படுத்துகிறார் தங்களால் எங்களை நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் ஒரு புளி சிங்கன் தான் கண்டுபிடிச்சிடலாம் புளி இருக்கிறது சிங்கன் இருக்கிறது கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம் கொஞ்சம் சாதாரண ஒரு மான் மாதிரி வர்றது கொஞ்சம் சமுத்து ரூபத்தில் இருக்குது கொஞ்சம் ஜலம் கிண்டி ரூபத்தில் வர்றது ஒரு புஷ்பத்து மாலை ஒரு ரூபத்தில் வேஷம் போடணும் தான் சொன்னேன் மாட்டின் இல்லையா அதுவே இருக்கிற பூ மாலை எடுத்தால் அவனு பாம்பா மாதிரி பயிர் அடிச்சிருந்தாங்க அவ்வளோ கஷ்டம் அதான் சொல்கிறேன் நினைத்த உருவம் எடுக்க உள்ள அநேக அறக்கர்களால் நாங்கள் மிகவும் துன்பப்படுகிறோம் தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் மாசற்றவரே நாள்தோறும் நடைபெற்று வரும் அக்னி கோத்திரம் எல்லாம் எங்களால் புலால் உண்பவர்களால் இங்கே துன்பப்படுகிறோம் பயமூட்டுகிறார்கள் அரக்கர்கள் தொல்ல தாங்க முடியவில்லை சாத்வீகர்களான தபஸ்விகள் எங்களுக்கு நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அடைக்கலம் கூறும் தரக்கூடிய அடைக்கலம் தரக்கூடியவன் அடைக்கலம் பெற வார்த்தைக்கு சரணாகதி அப்படிங்கிறது தான் நேர் தமிழ் பதம் அடைக்கலம் பத்து அப்படின்னு சுவாமி தேசியம் பண்ணியிருக்கார் அதில் அத்தியாச்சரியமான பாசம் பத்தே பாசம் வரதராஜ விஷயமாக காஞ்சிபுரம் தேவ பெருமாள் விஷயமாக தேசியம் பண்ணியிருக்கார் அடைக்கலம் பத்துன்னே பேர் பத்து வருஷம் எங்களுக்கெல்லாம் சரணாகதி பண்ணால் யாராவது சரணாகதி பண்ணால் அதில் அதில் கூட மாதிரி காக்காசரோட சொல்லி திருமகளும் திருவடிவும் திருவருளும் பல்லறிவும் அருமையில் அருமையும் அகப்பரியும் அருமையான பாசம் தேசியமான அப்படி ஆரம்பித்து உள்ளக்கூடிய விதத்தில் தேசியம் பண்ணியிருக்கிறப்பா அடைக்கலங்கிற பதம் அதுக்காக சொல்கிறார் அடைக்கலம்னா சரணாகதி எப்பேற்பட்ட தமிழ் பார்ப்பா மேலே பஸ் ஸ்லோகம் இருக்கு காமந்தப பிராவேணே சக்தானந்தும் நிசாதரானே சிதாந்திதந்து நேத்திரமப்யதா கண்டயிடும் வயம் பகுவித்தம் தவோ நித்யம் துஷ்டனம் செய்வராகவா தேன சாமண்டமும் சாமோ பக்ஷியமானஸ்ய ராட்சசைஹி ததாத்யமான் ரக்ஷோபி தண்டகாரண்யவாசிபிஹி ரக்ஷணஸ்தவ்யம் சக ராத்ரா நக்தாயி வயம் வனே மயா தச்சைவ சுத்வா ஆத்ததன்யே பரிவாரணம் ரிஷீணாம் தண்டகாரண்யே சம்சுதம் ஜனகாந்தஜே சம்சுதத்ய சயன சக்ஷ்யாமி ஜீவமானஹ பிரதிஸ்வரம் முனீநாம் ஞாயதா கர்ஜுன் சத்யமிஷ்டம் ஹிமே சதாம் அப்யகம் ஜீவிதம் ஜக்யம் வாம் வாசீ தேச லக்ஷ்மணாம் நதூ பிரதிஜ்ஞாம் சந்தத்ய பிரம்மணேபியோ விசேஷத ததவசியம் மயா காரியம் ரிஷீணாம் பரிபாலனம் அணுக்கேதாபி வைதேகி
दशवर्ष सहस्राणि दशवर्ष सहस्राणि
சீதையோட ராஜ்ய பரிபாலனம் சேஃபா சந்தோஷமா பதினோராட்டி முன்னாடி இருந்ததுதான் அவர் நிறைய ராஜ்ய பரிபாலனம் சாதாரணமா ஆயிரக்கணக்கில் தான் அவர் சொல்றார். அது மாதிரி இவர் எவ்வளவு தபஸ் பண்ணாரு சுவாமித்திர ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஈமந்திரத்துக்கும் பத்தாயிரம் ஆயிரம் ஐநூறு சாதாரணமா சொல்றேன். எல்லாம் எங்க போச்சு எல்லாம் அடிபோச்சு. அடாத பாடுபட்ட பிரம்ம ரிஷி ராஜ ரிஷியா இருந்தவர் பிரம்ம ரிஷி ஆனார். அந்த கதையில் நிறைய உத்தாந்தங்கள் பார்க்கணும். அதை சொல்றாரு இவன் பண்ணிடலாம் இவன் அடிச்சு சம்பளம் போக கூடாது பண்ணலாம் தபஸ் பண்ணுறது இன்னொத்தும் வருவான் கொஞ்சம் தபஸ் பண்ணுறோம் பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் பா சார்ஜ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் இதே கான்செப்ட் தான். இப்படி ஆகிடும்பா அதனால் இதை என்ன பண்ண போகிறீங்களா எதாவது சமாளிக்க முடியுமா நீ தான் காப்பாற்றணும் இதுதான் அது கஷ்டப்பட்டு சம்பாதித்த தவ ஆற்றலை வீணாக செலவழிக்க விரும்பவில்லை. உபயோகப்படுத்தினா சந்தோஷம் எப்படி வீணாக பண்ணும் வீணாக செலவழிக்க ஒரு அரைக்கணக்கு ஒன்றா செய்ய ஆரம்பிச்சார் ஆயிரக்கணக்கில் லட்சம் படப்படையாக வரான் பட திரட்டிட்டு வரான் ஒத்துழைக்கும் ஆயிரம் ஆயிரம் வருஷம் எங்கே போடுறது இத்தனை தபஸ் பண்ணுறது அதனால் எங்களால் அவளுக்கு சாபம் கொடுக்காது இருக்கும் எங்களுக்கு கொடுத்தா சமாளிக்க முடியாது எங்களுக்கு புகழிடம் நீ தான் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால் நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராமன் ஒரு பிரதிஜை பண்ணுறார். ஏன்னா முக்கியமானது எல்லா உபன்யாசராக எல்லாத்துலேயும் சொல்லுவார் அதுக்கு ஆதாரம் எங்கே தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதே மாதிரி இருக்குது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சீதை நான் கேட்டுக்கோ அவர் பண்ணின பிரதிஜைக்கு நான் என்ன பிரதிபலன் என்ன பலன்னா பண்ண முடியும்னு கேட்டால் ஒன்றை விட்டாலும் விடுவேன் லக்ஷ்மணன் விட்டாலும் விடுவேன் ஆனால் நான் என்னுடைய பிரதிஜையை பட மாட்டேன். என்ன பிரதிஜைன்னுட்டால் இந்த முடிவர்களை ரட்சித்தே தீருவேன் என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல இந்த ஆபத்தினால என்னோடய உயிருக்கு ஆபத்து உயிர் போட்டோம் அவளை ரட்சித்தே தீரும். அடுத்தபடியாக உயிருக்கு ஆபத்து இல்லை சீதையைக்கு ஆபத்து வருது போனால் போட்டோம் சீதை போனால் போட்டோம் எனக்கு ரொம்ப முக்கியம் கூட பிறந்த தம்பி சீதைக்கு முன்னாடியே ராமன் லக்ஷ்மணன் வந்தான் சீதைக்கு அப்புறமும் லக்ஷ்மணன் கூடவே இருந்தான் கூடவே பிரியாதவா யாருன்னுட்டா ராம லக்ஷ்மணன் ஆமாம் லக்ஷ்மணன் கடைசியில் பிரித்தா நான் ஒரு ஒன்றுமே இல்லைன்னு ஐயோ லக்ஷ்மணனை விட்டு என்னால் இருக்க முடியல நானும் கலம்பரங்கள் கலந்துட்டார் சீதையோட இருந்ததுனால குறைச்ச லக்ஷ்மணோட இருந்ததுனால அதிகம் அதனால் பார்க்கும்போது அப்பே கூட லக்ஷ்மணன் பிரிய வேண்டிய கட்டாயம் வந்துருக்கு பிரிஞ்சிருவேன் பரவாயில்ல ஆனால் இந்த சத்திய வார்த்தை முக்கியம் இந்த ரிஷிகளை காப்பாற்றியே தீர்வு இது சத்தியமான வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இதனுடைய சாராம்சம். சீதே என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன் லக்ஷ்மணையோ உன்னையோ கூட தியாகம் செய்வேன் ஆனால் செய்யப்பட்ட பிரதிஜையை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். என்ன பிரதிஜை இவ்வாறு சாதுக்களை இந்த ரிஷிகளை காப்பாற்றியே தீருவேன் இவ்வாறு என்ன ஆபத்து வந்தாலும் அதை என்னுடைய ஆபத்தான் நினைச்சிருந்தா அவளுக்கு உடன்படுவேன். இதுதான் சீவேஷ்ணத்தினுடைய சாரம். அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் எம்பெருமான் ஓடி வந்து ரட்சிக்கலாம் காப்பாற்றியே தீர்வோம். முதலைக்கும் பெருமாளுக்கு ஏதாவது விரோதமா என்ன கேஜேந்திரன் கூட்டுறது ஆதி மூலமே உடனே ஓடி வந்தார் பெருமாள் முதலையே வதம் பண்ணினார் சொல்றா இல்லையா கஜேந்திரன் காப்பாற்றணுங்கிறதுதான் சாரம். அதே மாதிரி எனக்கு அடியார்கள் முக்கியம் ஆழ்ந்த அன்பு அடியார்கள் முக்கியம் அதனால நிறைந்த நல்லொழுக்கம் உள்ள எல்லாம் பேசினேன் நல்ல பெண்ணி ஜனகராஜனுடைய பொண்ணை என்கிட்ட இருக்கிறவங்க எத்தனால இந்த மாதிரி பண்ணுறேன் நான் நீ பேசுறதுக்காக கோபப்படவே இல்லை ஆனால் என்னுடைய சத்திய வாக்கியம்தான் பிரியமானவரை நீ கூறியதெல்லாம் உன்னுடைய ஸ்தானத்துக்கு உண்மைதான் என்னுடன் இருந்து தர்மத்தை அனுஷ்டிப்பாயாக தர்ம சிந்தனை பண்ணு அதுக்கு தான் உன்ன கூட அமைச்சிருக்கா சகபத்னி தர்மம்னு சொல்கிறேன் அது என்ன இவா புருஷா பண்ணக்கூடிய தர்மாதாரியங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இணைந்து தர்மத்தை அனுஷ்டிப்பவள் என் உயிரிலும் மேலானவள் சீதையை விட்டே கொடுக்கல அசத்தியா சொல்லி இதெல்லாம் இருக்கு மேற்கண்ட மெதிரே போய் இஷ்டமானவர்களும் சீதையக்கூடிய மகாத்மா வில்லே லக்ஷ்மணன் தவசிகளும் பாடு எல்லாமே கொஞ்சம் கூட அவருடைய அபிப்பிராயம் அவருடைய இதுலேருந்து ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை அவருடைய இது என்ன சாதுக்களை ரட்சிக்கணும் துஷ்டநிகரணம் பண்ணணும் காட்டுக்குள்ள போகணும் அதில் தீர்மானமாக இருக்கார் மாணவர்களுக்கு காட்டு பகுதிக்குள் சென்றார் அப்படின்னு முடிச்சுட்டார். காட்டில் போகிறார் காட்டிலேருந்து வரல மந்திரவாதம் ஆகா சீதை சொல்லிட்டா தான் முடிய மாட்டேங்கிறது ஸ்திரமாக இருக்கார் மேற்கொண்டு காட்டுக்கு போகிறார் உள்ள போகிறார் எல்லாம் சொல்லிட்டாங்க சத்தியமாக இருக்கு. மேற்கொண்டு அடுத்த நாள் பார்க்கலாம் எல்லாருக்கும் எல்லா சௌகரியங்களும் ஏற்படுத்தும் மாமி இப்போது ஒரு பாட்டு பாடுவார் கேட்டுக்கோங்க கொஞ்சம் டஃப்பான பிரிவு எல்லாம் அச்சுதானந்த கோவிந்த சொல்லுங்கோ ஆபதாப உபகாரத்தாக சொல்லுங்கோ பணமானகிரி சாமி சொல்லுங்கோ சுதாசனாக சொல்லுங்கோ என்ன சொல்லிட்டே இருக்குன்னு சொன்ன சில என்ன முடியுமோ அந்த நிமிஷம் சாராக என்னென்ன சிந்தனா பகவ சிந்தனா ஷ்ணோ பிரபா லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் உதஸ்தேஷாம் பராபவ
यहाँ्यामो हृदय सुप्रदर्शि काले वर्षदुप्य पृथिवी सत्यसालिनी ते सोयम शोभमेदो ब्राह्मण सन्धु निर्भया कावेरी वर्धन काले काले वर्षदुवासव श्रीरंगना दूजयत श्रीरंगशिष्टवर्धन सृष्टि प्रजाप्य परिपालयन्ता न्यायेन मार्गेण महिमहिसाः गोब्राह्मणेभ्य शुभमस्तु नित्यं लोकास्समस्ता सुखिनो भवन्तु मङ्गलं गोहरेन्द्राय महनीय गुणाप्तये चक्रवर्तिनुजाय सार्वभौमाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघस्यामूलमूर्तये पुंसामोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं विश्वामित्रान्तरङ्गाय मिथिलानगरीभदेः बाख्यानां परिवाहाय भव्यरूपाय मङ्गलं पितृभक्ताय सततं भ्रातृभिः सह सीतया नन्दिताखिल लोकाय रामभद्राय मङ्गलं दग्धसाहेतवासाय चित्रकूटभिकारिणे सेव्याय सर्वमेनां धीरोद्धाराय मङ्गलं सौमित्रिणां जानक्या साभवानासिधारिणे संशयव्याय सदा भक्त्या स्वामिने मम मङ्गलं दण्डकारण्यवासाय कण्डितामरसत्रवे पितृराजाय भक्ताय मुक्तिदान्यास्तु मङ्गलं साधनं सबलि दत्त बलमूलाभिलाक्षिणे सौलभ्यपरिपूर्णाय सत्त्वप्रियाय मङ्गलं हनुमत्समवेदाय हरीशाभीष्टरायिणे पालिप्रमदायास्तु महाधीराय मङ्गलं श्रीमते रघुवीराय सेतुगङ्गितसिन्धवे यदराक्षसराजाय रणधीराय मङ्गलम् आसात्यनगरीं दिव्यमभीक्षिताय सीतया राजाधिराजराजाय रामभद्राय मङ्गलं मङ्गलाशासनभरैः मदाचार्यपुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यै कृतायास्तु मङ्गलं श्रीमते रम्यया मातृमुनयेन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् इत्यस्ते नित्यमङ्गलम्। எல்லாருக்கும் எல்லா க்ஷேம லாபங்கள் ஏற்படும்படி சக்கரவர்த்தி திருமணம் திருவடி வார்த்தை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து வந்து ஆதிபத்தன்படி பிரார்த்திக்கிறேன். தாசன் लंका विशोषणं ललित विभीषणं
அந்த நம்பர் ஒரே ஒரு நிமிஷம்.